தொலைக்காட்சியின் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் அதில் மிக நேர்த்தியான தேடல் இருக்கட்டும் நம்பிக்கையோடு இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமையட்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு லைவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேஷனோட நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன் சோ வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி சார் ரொம்ப சந்தோஷம் நேர்ல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்கைப் வழியா மக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க நாங்களும் கஷ்டப்பட்டோம் டெக்னிக்கல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு தெரியல சோ விஜய் சேதநாராயண் அவர்கள் எப்படி இருக்கீங்க முதல்ல ரொம்ப நல்லா இருக்கும் மேம் ஓகே இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் மற்றும் நமது இந்த இத்தனை நாள் வந்து ஒரு ஏழு மாதம் ரொம்ப சிரமப்பட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்த அத்துணை அன்பான நேயர்களுக்கும் நம்ம டெக்னிக்கல் டீமுக்கு தாங்க இந்த புகழ் எல்லாமே போய் சேரும் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

பாசஸ்லாம் இ பாசஸ் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிட்டனால இன்கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்க்குறதா தான் சென்னை அண்ட்ரிச்சியில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே ஓகே கரெக்டான டைமுக்கு தான் நேர்ல வந்திருக்கீங்க பொதுவாகவே மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியா வந்து சனி பயிற்சி வரும்போது ஒரு பயம் இருக்கும் அது என்ன பண்ணுன்னே தெரியாது எத்தனை ஜோசியக்காரங்க ஒரு ஐயாயிரம் கிட்ட போய் நம்மளுடைய ஜாதகத்தை கொடுத்தாலும் சனிப்பயிற்சி வருதுன்னா அந்த ஏழரை ஆண்டு காலம் பயந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பயப்படக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவான்னு தெரியல தூக்கி விடுமா கீழே இறக்குமானே தெரியாது ஸோ அதை பற்றி வந்து கரெக்டாக சொல்ற டைமுக்கு வந்திருக்கீங்க அனைமன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ராகு கேது பயிற்சி வரப்போகுதுன்னு சொல்றாங்க இதில் இன்னொரு கருத்து வேற இருக்கு முதல்ல வருதுன்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு இருபத்தி மூணாந்தேதியோ பதிமூணாம் தேதியோ ஏதோ வருதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன் நேரில் வந்ததுனால உங்ககிட்ட தீர்த்துக்கலாம் ஷூர் இப்போ மேடம் சொன்னது மாதிரி இப்போ நம்ம சனிப்பயிற்சின்னு வரும்போது ரெண்டு ஆண்டு காலங்கள் வருது ரெண்டு ஆண்டு காலங்கள் வரும்பொழுது அது ஒரு லாங்கஸ்ட் பீரியட் அடுத்த லெவலில் நமக்கு வரக்கூடியது வந்து ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானெட் தான் ரொம்ப மிக சக்தி வாய்ந்த பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் அப்படிங்கும்போது அடுத்த லெவலில் சக்தியான பிளானெட் யாருனால் ராகு தான் அப்படிங்கும்போது இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ஆனால் அவர் நல்ல இடத்துல இருந்தால் அதே வந்து அவர் நல்ல ஸ்தானத்தில் இல்லைன்னா அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய இருக்கிறவங்கள கூட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாரு ராகுவோட தன்மை இல்லை அப்படின்னு இல்ல அது வந்து அந்த ஸ்தானங்களை பொறுத்து இருக்கு கேது வந்து ஞான காரகன் இந்த கேது நல்ல இடத்துல ஒருத்தருக்கா பண்ணிட்டால் இந்த ராகுங்கிறது வந்து வெளி தோற்றம் உள்ள கிரகம் ஆனால் கேதுங்கிறவங்க வந்து பார்த்தீங்க கேதுவோட தன்மை என்னன்னா ஞானக்காரகன் அப்போது அந்த மனசுக்குள்ளேயே சில பேர் ஆனந்தமாக இருப்பாங்க வெளியே அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ஒரு குதூகலமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள விஷயங்களை நிறைய தேடக்கூடிய தன்மைகள் உண்டு அப்போ அந்த கேது வந்து ஒரு நல்ல இடங்களில் ஒருத்தருக்கு வந்துட்டால் அதே மாதிரி கிரக சேர்க்கையும் கரெக்டாக வந்துட்டால் அவரும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார் ஆனால் அதனால் அந்த கேது பயிற்சிங்கிறது இன்றைக்கி இன்றைக்கி இல்லைங்க பழைய காலங்கள்லேருந்து அந்த இந்த கேது பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி அதே மாதிரி மேடம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப சூப்பரான விஷயம் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் திருக்கணிதம்னு சொல்லும்பொழுது இது பஞ்சாங்க அடிப்படை தாங்க இப்போ நம்ம நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கியத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய கணக்குகள் பொருந்தும் அதே மாதிரி திருக்கணிதத்துக்கும் பொருந்தும் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் தேதி ரொம்ப அருமையான நாளில் செவ்வாய்க்கிழமையில வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் பகல் ரெண்டு பதினாலுக்கு மாறுது அதே ஆகஸ்ட் சாரி செப்டம்பர் மாதம் பண்ணிக்கணும் ஸோ செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு மாறுது அதே போல செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித முறை இது வந்து பஞ்சாங்க அடிப்படைதான ஒழிஞ்சு அந்த பலன்கள் எல்லாமே வந்து ஒன்று தான் அப்போ இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்போ இதனால இப்போ நம்ம சொல்ல போகிற பலன்கள் இப்போ நம்ம ஒரு அஞ்சு ராசி நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்கிறது தான் இது நிறைய பேர் நீங்கள் கேட்குறது உண்டு எனக்கு அப்போ நல்லா இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க இதை பொறுத்த வரைக்கும் இது கோச்சார அடிப்படையில் சந்திரன மையமாக வச்சு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது எல்லாருமே வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற பீரியட் வந்து கொரோனா டயத்துலேருந்து நம்ம வெளியே வர்ற சிந்தனைகளில் தான் இருக்கோம் அன்பர்களே கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சினால் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வீட்டுக்கு ராகுவும் அதே போல் அப்படி

கோளாறு பதிகங்கள் படித்தா எந்த எப்பேற்பட்ட கிரகங்கள்னாலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இல்லை நான் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் நீங்கள் என்ன செய்யலாம்னா தான தர்மங்கள் நிறைய செய்ங்க உடல் முடியாதவங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க ஏன்னா ராகுனாலே பாய்சன் சரிங்களா அப்படிங்கும்போது கேத்துவுன்னா ஒரு இல்லா தன்மை அது வீங்க ஒவ்வொன்றும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருவேளை நான் பகுத்தறிவாளர் நான் அப்படி தான் இருப்பேன் மனிதத்தை நான் நம்பக்கூடிய ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி மனரண்யெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க உடல் ரீதியாக லெப்ரஸி இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் நிறைய உதவிகள் செய்யுங்க அதனால் உள்ள எல்லாரும் பயந்துக்க வேணாம் இதை தவிர்த்து உங்கள் ஜனன கால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துண்டு உங்களோட குடும்ப ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பயிற்சிகள் ஆகும்போதெல்லாம் போதெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படி பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம் இன்கேஸ் விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கீழே இருக்கிற நம்பருக்கு எடுத்துக்கலாம் நண்பர்களை ரொம்ப நன்றி சார் ஸோ சில மாதங்களில் வந்து அமாவாசை ரெண்டு நாட்கள் வர மாதிரி இது வந்து ரெண்டு நாட்களும் கொண்டாடிட வேண்டியது தான் கண்டிப்பாக

ஆஹ் அதே போல இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே சரிங்களா நீங்க லாக்டவுன் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் முருகனோட வழிபாட விடாம செய்யுங்க அதே மாதிரி நீங்க வந்து ஏத்துக்கிட்ட தெய்வம் தான் நீங்க வழிபடக்கூடிய குலதெய்வம் சரிங்களா உங்களுடைய குலதெய்வம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அல்ல அப்படிங்கும்பொழுது நீங்கள் பெரியவங்க வழிபட்ட உங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு பெண் தெய்வதா வழிபாட்டில் உள்ளவங்க உங்கள் அந்த குலதெய்வத்தை பண்ணுங்கள் அதே மாதிரி கர்மாஸ் அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து உங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் சைடில் வரும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் ஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இதுக்காக நான் போய் பரிகாரங்கள் லட்சக்கணக்கில் பண்ணேன் அதெல்லாம் இல்லைங்க வழிபாடுகள் ரீதியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க டெஃபனட்டாக இப்போ இருக்கிற காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் வரும் இன்கேஸ் நீங்கள் தொழில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு தொழில் கட்டடத்துறை சம்மந்தமாகவும் அதே மாதிரி நீங்கள் தொழில் சம்மந்தமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அதுக்கான முடிவு எடுக்க ஆரம்பிங்க எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கட்டடம் சம்மந்தமாக இருக்குது ரெ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2021 க்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் நீங்களும் அதோட சேர்ந்து வெற்றிகள் அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி டோன்ட் வெரி சுரேஷ் கंग्रेचुலேஷன் அடுத்து நம்ம கால் பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்கமா நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் மேடம் பேர் வள்ளி ஓகே வள்ளிமா உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம்

ஏதாச்சும் பொருள் தொலைதுக்கா பணமா நாக நகை அந்த மாதிரி ஆஹ் ஆமா வணக்கம்மா அதாவதுமா இதை பொறுத்த வரைக்குமா நம்ம இறைவனை வழிபடுறது வந்து அதை மன்னிக்கணும் நான் சொல்றது தவறா நினைச்சுக்க கூடாது இறைவனை வழிபடுறது நம்மளுடைய கடமை எப்படி நம்ம பல் தேய்க்கிறோமோ தூங்குறோமோ எந்திரிக்கிறோமோ இது நம்ம கடமை அதாவது ஆன்மீக சிந்தனையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு கடமை நான் சாமி கும்பிட்றேன் அதனால நடக்குதுன்னா அது அல்லங்க அது அது வந்து இப்போ நம்ம இதில் இஸ்லாத் சகோதரர்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்டின் சொல்கிற மாதிரி அது நம்ம அதில் என்ன சொல்லப்படுது கலிமான்னு சொல்கிறாங்க இதில் வந்து மாசுன்னு சொல் இது நம்மளோட கடமை அதனால் சாமி கும்பிட்றதுனால இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் டெஃபினட்டாக அந்த சுவாமி நீங்கள் கும்பிட்றதுனால தான் இவ்வளோ தூரமாவது நல்லபடியாக இருக்கீங்க ஸோ இந்த வழிபாடுகள் ரீதியாக இருக்கும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்டையோ இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தையே போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு இதுக்காக வந்து இது மாயாஜால வித்தையெல்லாம் இல்லைங்க ஜோதிடம்ன்றது அதுக்குள்ள வழிபாடுகள் அந்த கிரகங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதோட அதிதேவதையை வழிபடுறதுக்கு அந்த ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதுக்காக நான் இந்த திசையை மாற்றிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க ஜோதிடம் என்பதே உண்மை அதே போல் அதுக்குள்ள வழிபாடுகள் என்பது தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உண்மை அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் டெஃபனெட்டா மாறும் மேடம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிமா சார் இப்ப வந்து கோவிட் டைம்ல வந்து இப்போ வேலை நிறைய பேருக்கு வேலைகள் பிரச்சனையா இருக்குது அது என்ன வேலை இருந்தாலும் பாதி பேருக்கு ஊரை விட்டு உங்களுக்கு அந்த வேலை போயிடும் திரும்ப அந்த வேலை இருக்குமான்னு கேட்டா இருக்காது பணப்புழக்கம் எல்லாம் இல்லாம இருக்கும் மொத்தத்துல மக்களுடைய மனநிலை வந்து பித்தம் புடிச்ச மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாவது இன்னைக்கு நீங்க நேர்ல வந்ததுனால அதை கேட்க வேண்டாம்மா இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தனால அதையும் நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன் ஸோ இந்த ராகு ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து பார்த்துங்க அப்படின்னா உமா மகேஸ்வர இதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி விரதம் உண்டு உண்டு அன்னைக்கு லக்கிலே அது நமக்கு வருது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ராகு கேத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய அபூர்வமான விரதம் அப்படின்னா நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் மேடம் கேட்ட மாதிரி நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான் நம்ம வந்து ஜோதிடம் என்பதை அனுமானிக்கப்படுறது ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனால் பரம்பொருளுக்கு தான் உண்டு ஒரு ஜோதிடம் இருக்கோ ஒரு வாஸ்து நிபுணர் இருக்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இறைவன் மட்டுமே தான் காப்பாற்றுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நாள் வரும்பொழுது சிவபார்வதி அதாவது சிவனையும் பார்வதியும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் வைத்து வீட்டிலேயே வழிபடலாம் அதே போல் நீங்க கோளாறு பதிகங்கள் படிக்கலாம் அதே மாதிரி லலிதா சகசிரநாம் தெரிஞ்சா சொல்லலாம் இல்ல எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியாதுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதாவது மனமது தூய்மையான மந்திரம் தேவையில்லைங்கிற மாதிரி மனசார சந்தோஷமாக ஈஸ்வரா சர்வேஸ்வராக காப்பாற்று அம்மா தாயை காப்பாற்றுனாலும் ஏற்றுப்பா அந்த அம்பாள் அதனால் அந்த விரதம்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களோட டெய்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு அவங்களுக்காக கொஞ்சம் கூடுதல் நேரத்தை வழிபாடுகளுக்கு செலவு பண்ணுங்கள் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க முதல்ல கடகராசி யார் ஷுர் கடகராசிக்காரங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது பயந்துக்காதீங்க இப்போ நான் சொல்றேன்னா ரொம்ப லென்த்தாக நம்ம சொல்றதில்லை ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்று எடுத்து வச்சாலும் அது ஒரு மாறும் தன தனரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க அடுத்தது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி பாதைகளை கொடுப்பார் இந்த டைத்துலேயும் திருப்பி தூங்க கூடாது சரிங்களா அதனால் அந்த காலங்கள் கஷ்ட காலங்கள் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அதனால் அதை விட்டுட்டு நல்ல தைரியமாக வெளியே வந்துடலாம் நீங்கள் அடுத்தது மீன ராசி காரங்க மீனராசிக்காரங்களுக்கு ஜாலியா இருக்கலாம் சரிங்களா இந்த ஒன்றரை வருஷ காலங்களில் இதை தவிர்த்து உங்க ஜனன கால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஆனா டெஃபனெட்டா இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு தசை இருந்து அதுவும் உங்களுக்கு யோக தசையா இருந்து அதே மாதிரி கேதுவோட அம்சம் உங்க ஜாதகத்துல சூப்பராக இருந்தால் அதுவும் லாபஸ்தானத்துல இருந்து அவர் நல்லா இருந்து தீய பார்வைகள் இல்லாமல் சூப்பராக இருந்தது அப்படின்னா உறுதியாக சொல்கிறேன் இந்த மூணு பேர் ஓகோன்னு இருப்பீங்க அடுத்த ரெண்டு ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க இப்போது தொழில் ரீதியான முடக்கங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸு வழக்கு அடுத்தவங்க ஏமாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே ரொம்ப என்னமோ அகப்பட்டு மாதிரி இருக்கும் இருட்டுலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க டெஃபினட்டாக நீங்களும் நல்லா இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் காத்துருக்கு நீங்களே எதிர்பார்க்காத முடங்கி போய் தொழில் முடங்கி போய் என்னோட ஒரு ரொம்ப சூப்பர் கிளைண்ட் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்கள் சார் அப்படி எப்படி இருப்பீங்க பாருங்கன்னா இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட சேர்மன் அவர் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நேத்து தான் சொன்னார் சொன்ன மாதிரியே கரெக்டாக பாருங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி எதிர்பாராத முடக்கங்கள்லேருந்து கூட வெளியே வருவீங்க மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வருங்காலத்தை யோசிச்சுட்டு கொஞ்சம் கவனமாக எது எடுத்தாலும் படபடபடன்னு பண்ணாம கவனத்தோட நல்லபடியா பண்ணுங்கன்னா கும்பராசி அன்பர்களும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய கேள்வி எல்லாம் எனக்கும் தோணுது எனக்கும் அந்த கேள்விகள் இருக்கு சார் இப்போ இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா ஒன்னு வேற சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க பாவப்பட்ட மிச்ச ராசிக்காரங்களை அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மார்க்கு அது கொடுங்களேன் இல்ல நம்ம என்ன ஃபிஃப்டி மார்க்கெலாம் கொடுக்கறது எல்லாருமே நல்லா இருப்போங்க இதில் என்னென்னா எதுக்காக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த அஞ்சு பேர் சொன்னதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பாவம் அவங்க வந்து அவங்க இருக்கிறவங்க பார்க்குறவங்க கண்டிப்பாக சிரிப்பீங்க எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட ராசிகள் இவங்க எல்லாமே ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்தது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பயந்துக்காதீங்க மேஷத்துக்கு சில பேர் சொல்கிறது உண்டு உங்களுக்கு வந்து சுக்ரனோட வீட்டுக்கு வராங்க போச்சு வாக்குஸ்தானத்தில் ராகுவரார் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்லிடுறேங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை கவனமாக பயன்படுத்துங்க வார்த்தையை தேனி நிற்க பயன்படுத்தினால் ஓ ஹோன் இருப்பீங்க அதே மாதிரி மறைவு பொருள்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் மறைவு பொருள்களை ஆராய்ச்சி பண்ணுறதுனா வேறு மாதிரி தப்பாக யோசிக்கக்கூடாது இதை பொறுத்த வரைக்கும் கேதுவை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேங்க அதாவது ஆன்மீக சம்மந்தமாக உங்களை நீங்கள் கடவுளை உள்கடந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகம் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் இதில் யாருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போதுனா எந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை மேஷராசியில் இருக்கவங்க மேஷ லக்னமாக இருந்து அவங்களுக்கே ரிஷபத்தில் வந்து ராகு இருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாக் பாட் எழுதி வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து சூப்பராக இருப்பீங்க அந்த டயத்தில் சூப்பராக இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க போதை வஸ்துக்குள்ளே போகக்கூடாது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணாக இருக்கிறவங்க பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால ரிஷபராசி அன்பர்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நைட் டயத்தில் வந்து ஜாலியாக நம்ம டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாக்டவுன் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் பண்ணுங்க ஏன்னா அந்த டயத்தில் வரலாம் விஷக்கடினால் வரலாம் ஸ்கின் டிசீசஸ் வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு உண்டுங்க மாதிரி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருப்பீங்க கரெக்டான ரூட்டில் போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குழம்பாமல் குழம்பாமல் அதை விட்டுட்டு நீங்களே உங்கள் சுய புத்தியை மட்டுமே கேட்டு அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஃபெட்டப் ஆவீங்க இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ இல்லைன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க அதனால் இதெல்லாம் பற்றி கேர் பண்ணாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமைகளை தெளிவாக செஞ்சுட்டே வாங்க அடுத்தது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த டயத்தில் நீங்கள் ஆளுமை கொடுக்குறேன் நான் குழந்தைங்கள்ட்ட போய் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அட்வைஸ் பண்ண ஆமிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி எ பிக் இதுங்க அதனால அட்வைஸஸ்லாம் பண்ணாமல் நீங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்துட்டு அதே மாதிரி வழிபாடுகளை மட்டும் கவனமாக இருந்துட்டு பணம் காசுகள் உங்களுக்கு நிறைய வரும் யாருக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு பணம் காசுகள் நிறைய வரும் அடுத்தது ஷார்ட்டாக சொல்லணும்னையான இது ரொம்ப லென்த்தாக சொன்னோன்னா அதுக்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியிலேயே வருது புது யுகமில்லையே போய் பாருங்க யூடியூப் பார்க்குறவங்க பாருங்க பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே டீட்டெயிலாக பத்து பத்து நிமிஷம் சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ருச்சிகத்துக்கு இருக்குது ருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புது தொழில்கள் ஏற்படும் புது தொழில்கள் ஏற்பட்டு அது மூலமாக நல்ல வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் ராசி அன்பர்களே வழிபாடுகள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் கோளாறு பதிகங்கள் படிச்சுக்க வேண்டியது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துலாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அடுத்தவரோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க தொழில் முன்னேற்றங்கள் டெஃபினட்டாக இருக்கும் தேவையில்லாத காசிப்ஸில் அதாவது புறம் உங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் வழிபாடுகள் தான் அந்த வழிபாடுகளை பற்றியும் நம்ம யூடியூப்பில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் போய் பாருங்கள் புதிய யுகம் சேனலில் அதையும் டீட்டெயிலாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் பயந்துக்க வேண்டாம் ஆனால் வம்பு தானாக விலைக்கு வரும் சரிங்களா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருந்தாலும் தானாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் கவனம் கோவத்தை கலப்புற மாதிரி அடுத்தவங்க டெம்ப் பண்ணுவாங்க அவங்கள இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் உங்கள் பயிற்சியோட கணக்கையும் எடுத்துகிட்டு தான் குறுப்பயிற்சியோட இதையும் கணக்கில் பண்ணிட்டு ராகு கேத்துக்களையும் கணக்கு பண்ணி தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு அறிவுரையாக எடுத்துக்கோங்க இது வழிபாடுகள் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கும்பத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் மீனத்துக்கும் சொல்லிட்டோம் ஸோ மித்தபடி நீங்கள் பயப்படாதீங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க குடும்ப ஜோதிடரை போய் பாருங்கள் குடும்ப ஜோதிடரை போய் பார்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து கோச்சார ரீதியான பலன்களையும் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது நல்லதாக வரும் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அந்த உலகத்தில் தான் இருக்குங்க அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் கோளாறு பதிகங்கள் தயவு செஞ்சு படிங்க டெய்லி உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு விளக்கு மக்களுக்காகவும் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஏற்றிட்டு வரும்போது எல்லாருமே நல்லா இருந்தால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கோம் எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியுன்றதை மறந்துடக்கூடாது நம்ம அதனால் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க எல்லாருக்கும் உங்களால் முடியுதா கொடுக்குற இடத்துல தாங்க வரும் உங்கள்கிட்ட பத்து ரூபா இருந்தால் சில பேர் ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் பேர் இருக்காங்க கொஞ்சம் இறக்கப்படுங்க தப்பு கிடையாது பணம் வச்சுட்டு நம்ம கடைசியாக எதுவும் கொண்டு போக மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைசியாக நம்ம கொண்டு போக போகிறது நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே வேறு எதுவும் வராது இயக்கிற இடமோ காரோ எதுவும் வராதுங்க ஸோ அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நிறைய கடவுள் நிறைய பணம் கொடுத்துருதா உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே பார்த்து கொஞ்சம் மனம் இறங்கி எல்லாேருக்கும் உதவி செய்யுங்க செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் அதனால் அவங்க வாழ்த்துறாங்க பாருங்கள் மனசார கண்டிப்பாக உங்கள் தர்மம் ஒரு நாள் உங்களை தலை காக்கும் ஏன் அதை சொல்கிறேன்னா ராகு கேது டயத்தில் இந்த வார்த்தையை அழுத்தி தாழ்மையாக வேண்டுகோளாக சொல்கிறேன்னா கர்மிக் சரிங்களா கர்மிக் பிளானெட் ராகு அண்ட் கேது வென் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது நல்லா ஓடும் பட் உங்களுக்கும் ஒரு காலங்களில் ஒரு கற்றுக்கக்கூடிய காலங்கள் வரும்போது நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்கள் தலையை காட்டும் அதுதான் கர்மா சரிங்களா அதுதான் பிராரப்த கர்மான்னு சொல்லக்கூடியது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டால்

டிவி பாக்காதீங்கம்மா அம்மா டிவி வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க நீங்க குறைச்சுதான் குறைச்சுதான் மேடம் மேடம் ராசி என்ன ராசி தெரியல பத்மாவதிக்கு ராசி சரி ராசி கேளுங்க மேடம் யார்கிட்ட சரி அதாவது இப்போ நீங்க யாருன்னு தெரியாது எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியாது எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு தெரியாது இல்லையா வெறும் பத்மாவதி அப்படின்னு சொன்ன நம்ம வந்து உங்களுடைய ராசியை கணிக்க முடியாது சாருடைய நம்பர் கீழே இருக்கு பாருங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இவர் இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் பாருங்க சரிங்களா உங்களுடைய கையோ முகத்தையோ இல்ல நீங்க உங்களுடைய பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சார் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பத்மாவதி அம்மா நீங்க மேடம் சொன்னது கரெக்ட் பட் இருந்தாலும் நீங்க இப்ப மன உளைச்சல்கள்ல இருக்கீங்க சரிங்களா மன உளைச்சல் இன்னைக்கு நேத்து உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு மன உளைச்சல்ங்கிறது கடந்த ஒன்றரை ஆண்டு காலங்களா இருக்கு கரெக்ட் தானே அம்மாவுடைய ஆதரவு இல்லையே குடும்ப ஆதரவா இல்ல இது ஒன்றரை வருட காலங்களா இந்த பிரச்சனைகள் தலை விரிச்சு வருதா கரெக்டா ஆமா ஆமா ம் நீங்க செய்ய வேண்டியது உங்க அம்மா நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு புரியுது எனக்கு புரியுது உங்க வீட்லேருந்து தென் திசையில பாத்தீங்கன்னா ஒரு உக்ர தேவதா வழிபாடு உண்டு அதாவது ஒரு காளி அதே மாதிரி ஒரு அம்மன் வழிபாடு அந்த கோயில் இருக்கு சரிங்களா அந்த கோயிலுக்கு விடாம நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்க இருந்து தென் திசையில இருக்கிற தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வத்துக்கு போய் நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியது ராகு கால நேரத்துல அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா கிராமங்கள் கோயில்கள்லாம் திறந்துட்டாங்க இன்கேஸ் முடிஞ்சால் ராகுகால நேரத்தில் போய் எலுமிச்சம்மம் மாலை போட்டுட்டு நீங்கள் அம்பாளுக்கு போடலாம் இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மனசார ராகுகால நேரத்தில் போய் குங்குமம் அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அதே போல் நீங்கள் ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியலன்னா கவலைப்படாதீங்க கோளாறு பதிகம் விடாமல் படிங்க முடிஞ்சனா தமிழில் தாங்க இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓமுங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க அதனால் அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணர்ந்துட்டிங்கன்னா இந்த ராகு கெதுக்களோ எந்த நவக்கோல்களோ உங்களை ஒண்ணும் செய்யாது இறைவன் வந்து உங்க கூட துணையா இருக்கும் பொழுது இந்த கிரகங்களோட மிக சக்தி வாய்ந்தது யாருன்னா இறைவன் தான் அதனால இறைவன் மேல சரணாகதி அடைங்க ஜாதகம் இல்ல வருத்தப்பட வேண்டாம் நன்றி ரொம்ப நன்றி நன்றின்னா நிறைய நேரம் நீங்க ஜாதகம் கணித்து கூட குடுத்துருக்குறீங்க எந்த வயசானாலும் அதனால்தான் அது ஞாபகம் வந்து சொன்னேன் அடுத்த நேரத்தை பேசுறேன் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் சார் வணக்கம்மா யாரு எங்க இருந்து பேசுறீங்க ஐயா வணக்கம் ஐயா நான் சாதாரண ஒரு மனிதர் தான் நான் சாமி அல்ல சொல்லுங்க ஐயா சேலத்திலிருந்து பாலசுவரணி பேசுறேன் சார் சொல்லுங்க பாலமுரளி சார் பதினாறு நாள் அறுபத்தி ஒன்பதுங்க சரிங்கய்யா சேவை மீன் நடத்துக்கிறோம் சரிங்கய்யா பிறந்ததுலேருந்து ஒன்றுமே சொல்கிற மாதிரி வந்து இல்லைங்க மேடம் அதாவதுங்கய்யா உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்பொழுது பக்கத்தில் உள்ள உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து உங்கள் குடும்ப ஜோதிட பாருங்கள் இதில் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்னாதிபதியும் சரி உங்களை அதாவது தனஸ்தானமும் சரி உங்கள் லாபஸ்தானமும் கெட்டு போயிருக்கு இந்த இந்த ஸ்தானத்துல வரும் தான் இந்த வார்த்தை உங்கள்கிட்ட வரும் சரிங்களா இதை ஜோதிடர்கள் ஜோதிடம் தெரிஞ்ச அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க பட் இருந்தாலும் இதை நீங்க செய்ய வேண்டியது வந்து ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்க்கலாம் ஜோதிடரை போய் பார்த்துட்டு ஏன்னா நான் இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் எப்போயிலேந்து கிடைக்குன்னா செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வியாழக்கிழமை தோறும் இப்போ நான் சொல்கிறது வந்து பொது பலன் மட்டுமே உங்கள் ஜனனகால கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்கள் வரும் பர்சனல் கன்சல்டேஷன் வேணுன்னாலும் கீழே இருக்க நம்பர் எடுத்துக்கோங்க கட்டணங்கள் உண்டு பட் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது பொதுவான விஷயம் வந்து குரு பகவானை வழிபடணும் குரு பகவானை வழிபடணும்னா வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா இல்லைன்னா மனசுக்குள்ளேயே குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பர பிரம்ம தஸ்மஷ்டி குருவே நம்ம இல்லை எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது குருவே நம்ம அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ஒரு மகாண வழிபாடுகள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதே போல் ஒரு யானையை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க என்னடா புதுசாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க ஒரு யானை ஒரு யானையை ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க கிராமங்களில் போய் பண்ணுங்கள் அந்த யானைக்கு உங்களுக்கால என்ன உணவு கொடுக்க முடியுமோ அதுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உணவை கொடுத்துட்டே வாங்கையா உங்களுக்கு பண நெருக்கடியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்தா துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் நன்றி இப்போ நீங்க ஒரு ஜோதிடங்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்கறேன் இப்போ நம்ம அந்த ஜாதக கட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து லாபஸ்தானத்தில் எப்போவுமே நீங்க சம்பாதிக்கலாம் ஆனால் பணம் தங்காது அப்படின்னு ஒன்று இருக்கும் திருமணம் பண்ணிக்கலாம் எவ்வளோ திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நீ உங்களுடைய துணை வந்து உங்க கூட நிரந்தரமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன ஆறுதல்களா எப்படி அது வந்து நிவர்த்தி பண்றது இப்போ மேடம் கேட்ட மாதிரி பெரிய கேள்வியை ஈஸியாக கேட்டாங்க பாருங்க அதாவது இந்த லாபஸ்தானம்ங்கிறது உண்மையான விஷயங்க இந்த லாபஸ்தானம்னு ஒன்று இருக்குது அதே போல் லக்னாதிபதி ஒன்று ஒன்று இருக்குதுங்க லக்னாதிபதினால் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் மேஷராசியாக இருந்தால் உங்கள் லக்னம் வந்து செவ்வாய் சரிங்களா அதே மாதிரி லாபஸ்தானம் சொன்னால் உங்கள் லக்னத்துலேருந்து ரெண்டாம் வீடு அதே போல் லாபஸ்தானங்கிற சாரி தனஸ்தானங்கிறது ரெண்டாம் வீடு அதே மாதிரி பதினோராவது லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானம்னு வரும்போது ஒரு நல்லா புரிஞ்சுங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் சில பேர் சரிங்களா ஆனால் அவங்கள்ட்ட காசு இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு லக்னாதிபதி சூப்பராக வேலை செய்வார் அதே போல் அவர் சாமி கும்பிட மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜோ ஓஹோன்னு இருப்பார் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு காலர் சொன்னாங்க பாருங்கள் நான் சாமி கும்பிட்றேன் அது பண்ணுறேன் இதாவது இதாவது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா லாபஸ்தானமும் வீக்காக இருக்கும் அதே போல் தனஸ்தானமும் வீக்காக இருக்கும் லக்னாதிபதியும் வீக்காக இருக்கும் இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஜோதிட கூற்றுப்படி இப்படி தான் அனுபவிக்கணும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லைங்க ஆன்மீக ரீதியாக வந்து கிரகங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட சக்தியாருன்னா சுவாமி தான் அதை தான் நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் அதோட அதிதேவதைய வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பண்ணும்பொழுது மாற்றங்கள் இருக்கும் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியும் இருக்குங்க ஒரு விசித்திரமான ஜாதகங்கள்லாம் நிறைய பார்ப்போம் ஆனால் அவங்க எப்படின்னா ஒரு கல்யாணம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எண்டைப்பாகுது அப்படின்னா அடுத்த கல்யாணம் திருப்பியும் ஆகிடும் திருப்பியும் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி பாவங்கள் வரும்பொழுது அது எப்படி ஆகும்னா அவங்க கலத்திர ஸ்தானமாக இருக்கட்டும் அதே போல் அந்த மனைவி ஸ்தானம்னு ஒன்று உண்டு அது சூட்சமமாக இப்போ நம்ம சொன்னால் சில ஜோதிடர்கள் அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கும்போது அதில் சூட்சம ரகசியங்கள் உண்டு அந்த ஸ்தானத்தையே நம்ம பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உடனே கல்யாணம் முடிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கல்யாணம் இந்த மாதிரி இதெல்லாம் ஜாதகத்துல நம்ம கண்டுபிடிக்கலாங்க தேங்க்யூ சார் அதாவது இந்த ஆஃப் அன் அவர் தான் இருக்குது அது கடைசி டூ மினிட்ஸில் நீங்க வந்து பெரிய பஞ்ச் வச்சிருக்கீங்க இதுக்காக ஒரு நாலு வாரம் பேச வேண்டியது இருக்கு ஸோ ரொம்ப நன்றி ஸ்டுடியோக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ரொம்ப நன்றி